அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தேங்காய் கொத்தமல்லி கீர் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பத்து பல் தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் வந்து கட்டியான முதல் தேங்காய் பால் தான் தேவைப்படுது தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் இதாகிடும் இதை போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அச்சு இப்போ என்ன பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து அரை கிளாஸ் தான் தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போது அரைச்ச கொத்தமல்லி சாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இதையும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் அதில் ஊற்றியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை நான் வந்து ஆட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணுறேன் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் தான் இருக்கும் அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே வந்துட்டு தேன் இருந்தால் கூட தேன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பணம் வெள்ளம் இல்லைனா பணம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆரோக்கியமான சுவையான தேங்காய் கொத்தமல்லி கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி